வணக்கம் மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னோட உரையாடுவதற்காக எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களும் பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்களும் பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்களும் வணக்கம் நம்முடைய பேசு பொருளுக்கு போவதற்கு முன்னால இன்று இந்தியாவே கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட உரையாடிட்டு போகலாம்னு நினைக்கிறேன் இந்திய விமானப்படையினுடைய விங் கமாண்டர் அபிநந்தன் தாயகம் திரும்பினார் இந்தியாவிடம் அவரை பாகிஸ்தான் ஒப்படைத்தது அவருடைய விடுதலைக்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் நெஞ்சம் நிகழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் கேட்டுட்டு உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய நன்றி உணர்வையும் கேட்டுட்டு அதற்கு பிறகு இன்றைய பேசுபொருளுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன் குலகல ஸ்ரீனிவாஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மறக்க முடியாத தருணத்தை ஒரு மூணு நாளைக்கு முன்னால் வரைக்கும் யாருனே தெரியாத இருந்த ஒரு அபிநந்தன் நிகழ்த்தி இருக்கிறார் அதுலேயும் குறிப்பாக அவரை வெளியிடப்பட்ட சில வீடியோஸ் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே போன அந்த வீடியோஸில் அவர் ஒரு பாகிஸ்தானுடைய கேப்டிவிட்டியில் அவர் சொன்ன ஒரு வீரார்ந்த பதில்கள் கொஞ்சம் கூட நிலைகுலையாமல் எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொன்னால் மற்றது நான் சொல்ல முடியாத மேஜர் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன பதில் ஒரு ஆணித்தரமான பதில் அவருடைய தேசபக்தி அது இன்றைக்கி இருக்கிற பல இளைஞர்களுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம் அதனால் அவர் மீண்டும் நம் நாட்டுக்கு திரும்பி வருவது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு கோலாகலமான விஷயம் வெங்கடேஷ் இந்த அபிநந்தனுடைய ஒரு விடுவிப்பு அல்லது அப்படிங்கிறது வந்து அடிப்படையில் நம்முடைய இந்திய பாகிஸ்தான் இடையேயான ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு மீண்டும் ஒரு முகாந்திரம் அமைத்திருக்கிறது அந்த வகையில் இந்த இந்த விடுவிப்பு என்பதை நாம் வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டாடணும் இது அவருடைய விடுப்பு விடுவிப்பு மட்டுமல்ல இது வந்து ஒரு ஒரு இந்திய பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏராளமான இடையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக ஒரு முகாந்திரமாக இதை பார்ப்பது என்பது வரவேற்கத்தக்கது அந்த வகையில் நம்ம வந்து இதை வந்து ஒரு தேசமே கொண்டாட வேண்டிய ஒரு விஷயமாகவே தான் நாம் இதை பார்க்கணும் சொல்லணும்னு நினைக்கிறேன் எஸ் ராமகிருஷ்ணன் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னால சாகித்ய அகாடமி விருது பெற்றதற்காக எங்களுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய கருத்து அபிநந்தனுடைய இந்த விடுவிப்புங்கிறது இந்திய பாகிஸ்தான் இரண்டு நாடுகளுக்கு இடையில இந்த சில நாட்களாக இருந்த அந்த கொந்தளிப்பை ஒரு போர் சூழலை தவிர்ப்பதற்கான ஒரு முதல் ஒரு வரவேற்க தகுந்த செயலாக தான் பார்க்குறேன் குறிப்பாக இந்த இரண்டு தேசங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த பகைமை தீவிரவாதம் குறித்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்வைகள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு விமானி அவர் வந்து இன்னொரு தேசத்தில் போய் மாட்டிக்கிட்டார் அவரை முறையாக நடத்தணும் அவருடைய சொந்த தேசத்தில் ஒப்படைக்கணும் அப்படிங்கக்கூடியது ஒரு நேர்மையான இன்னும் சொல்லப்போனால் ஒரு சரியான வழிகாட்டுதலாக தான் பார்க்குறேன் அந்த வகையில் அவரை இந்திய தேசமே இன்றைக்கி வரவேற்குது எல்லையில் கூடியிருக்கக்கூடிய மக்களும் சரி ஒட்டுமொத்த இந்தியாவும் சரி அவருடைய முகத்தை பார்க்க மாட்டோமா அவர் திருப்பி நம்மகிட்ட வந்து சேர்ந்துட்டாரா அப்படிங்கிறத உறுதிப்படுத்த மாட்டாங்களாங்கிற ஆவலில் இருக்குது அவருடைய வருகை அப்படிங்கக்கூடிய இந்த இரண்டு தேசங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு நல்லுறவுக்கான ஒரு வாசலை திறந்து வச்சுருக்குன்னு தான் நம்புகிறேன் சரி நம்ம இன்றைய சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடலாம் அபிநந்தன் தொடர்பாக ஒரு பதினோரு வீடியோக்களை நீக்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு யூடியூபுக்கு உத்தரவிட்டது அதை தொடர்ந்து அந்த வீடியோக்கள் நீக்கப்பட்டன இது தொடர்பாக செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கருத்து சுதந்திரங்கிறது இந்தியாவில் பெரிய அளவில் மதிக்கிறோம் தற்போதைய சூழ்நிலையில் நாட்டின் மன உறுதியை குலைக்கும் வகையில் பலவீனப்படுத்தும் விதமாக சமூக வலைத்தளங்கள் வந்து தகவல்களை பரப்ப வேண்டாம் சமூக வலைத்தளங்கள் சமூக ஊடகங்கள் மேலும் அதிக பொறுப்புடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் இயல்பாக இந்த மாதிரி ஒரு கருத்து அல்லது ஒரு சொற்கள் இந்த மாதிரி சொற்கள் வந்து அரசு தரப்பிலிருந்து வந்தா உடனே அதை வந்து அச்சுறுத்தல் அப்படின்னு தான் வந்து ஊடகங்கள் ரியாக்ட் பண்ணோம் ஆனால் இந்த சூழல் காரணமாக அப்படி யாரும் ரியாக்ட் பண்ணல ஸோ இது வந்து ஒரு எச்சரிக்கையாக இல்லை அறிவுறுத்தலா சுய கட்டுப்பாட்டோடு ஊடகங்கள் செயல்பட வேண்டும் அது சமூக ஊடகங்களாக இருந்தாலும் சரி பிற ஊடகங்களாக இருந்தாலும் சரி சுய கட்டுப்பாட்டோடு செயல்பட வேண்டும்னு பல காலமாக பல தரப்பிலிருந்து எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாலும் சுய கட்டுப்பாடு என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் இல்லை வாலண்டரியாக இருக்கணும் தன் தானாக முன்வந்து செய்யணும் அதை ஊடகங்கள் இன்னும் செய்ய தவறுகின்றனவா அப்படின்னு பல கேள்விகள் இதை ஒட்டி வருது கருத்து சுதந்திரத்தை ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் தவறாக பயன்படுத்துகின்றனவா அப்படிங்கிற எல்லாம் வருது எஸ் ராமகிருஷ்ணன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை இல்லை சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள்ங்கிறது ஒரு பொதுவெளி அந்த பொதுவெளியில் இயங்கக்கூடியவர்கள் யாருன்னு தெரியாது பல தரப்பட்டவர்கள் இருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய முதல் முறையாக அதில் ஒரு பதிவு செய்கிறவரும் இருக்கிறாரு மிகப்பெரிய படித்தவர் அல்லது நிறைய சிந்தனை செய்யக்கூடியவர் இருக்கிறார் அந்த பொது வெளியை நாம் அப்படி வந்து ஒழுங்குபடுத்திடவோ கண்காணிக்கவோ கட்டுப்படுத்திடவோ முடியாது மாறாக என்னென்னா அதில் பதிவிடக்கூடிய எல்லோருக்குமே அடிப்படையில் ஒரு பொறுப்புணர்வுங்கிறது வேணும் தானே ஒருவர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறார்னா அந்த தெரிவிக்கிற கருத்துக்கு அவருக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும் அந்த கருத்து வந்து யாரோ ஒருத்தரை புண்படுத்துகிற மாதிரியோ அல்லது எதையோ அவமதிக்கிற மாதிரியோ தேவையற்ற மோதல்களை தூண்டுறது மாதிரியோ இருக்குது அப்படின்னா அதற்கான முழு பொறுப்பும் அவரை தான் சாரும் இன்னொன்று இந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து இன்னொருத்தர் இன்னொருத்தரை ஷேர் பண்ணுறார் இல்லையா அப்போ அவர்கள் வந்து இதை ஒரு விளையாட்டுக்காக வேடிக்கைக்காக இன்னும் சொல்ல போனால் அதனுடைய விபரீதத்தை தெரிந்து கொள்ளாமலே இதை ஷேர் பண்ணுறாங்க பொது வெளிங்கிறது அப்படிப்பட்டது பண்ணுறது ஆனால் அதை நம்ம கண்காணிக்கவோ அல்லது ஒழுங்குபடுத்தவோ அல்லது அதுக்கு ஒரு தணிக்கை முறையை கொண்டு வரவோ முடியாது தான் இது என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி விஷயங்களை குறித்த விழிப்புணர்வை தான் முதல்ல நம்ம உருவாக்கணும் கூடுதலாக இதில் ஒரு சுய தணிக்கை தான் முக்கியம்னு நினைப்பேன் எழுதுறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் அதை யோசிக்கணும் தானே மற்றபடி இது ஒரு அரசவோ அமைப்போ அல்லது ஒரு கண்காணிப்போ அல்லது ஏதாவது ஒரு வகையிலையோ இதெல்லாம் தடைப்படுத்திட முடியுமான்னா முடியாது தான் ஏன்னா இது ஒரு ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் இருக்கிற உரிமை எல்லோரும் பொதுவெளியில் அவங்கவுங்க அபிப்பிராயம் தெரிவிக்கிறாங்க இதை கீழ்கடையில் தெரிவித்தாங்க பொதுவெளியில் தெரிவித்தாங்க பேருந்து நிலைய் முன்னாடியோ ரயில் நிலையத்திலையோ நின்று பேசியிருந்தாங்க ஆனால் அதோடைய கேட்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவு சென்று சேர்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவுங்கிறதுனால பொருட்படுத்தலை இது சில நேரங்களில் என்ன இருக்குன்னா திட்டமிட்டும் கூட அவதூறுகள் வந்து இந்த ஊடகத்தினுடையாக பரவுதுங்கிறதுனால பொறுப்புணர்வு தான் இதுக்கான தீர்வாக நான் நினைக்கிறேன் கொலால ஸ்ரீனிவாஸ் இல்லை முதல்ல வந்து கவர்மெண்ட்டை சொல்லுகிற போதே என்ன சொல்லியிருக்கனா வி எக்ஸ்பெக்ட் சோஷியல் மீடியா டு என்ஷூர் அப்படின்னு தான் ஆரம்பமாக சோஷியல் மீடியாக்கள் இந்த விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு அது வந்து ஒரு தேசத்தினுடைய மன உறுதியை குலைக்கக்கூடிய விதமாக இவ்விதமான ஒரு வீடியோஸு அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை வந்து அப்படியே பரவல் செய்வதற்கு அனுமதிப்பது என்பதை அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் தான் சொல்லணும் இந்த எதிர்பார்க்கிறோங்கிற வார்த்தையை ஈவன் அறிவுறுத்தலாக கூட நீங்கள் வந்து பார்க்க முடியாது அதுக்கு அப்படி பார்த்தா தான் அதுக்கு அடுத்த கட்டம் வாணிங்கிறது அது ரொம்ப பெரிய வார்த்தை ஸோ இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது ஆனால் இதில் வந்து இதில் ரெண்டு விஷயம் போது சில நேரத்தில் அது கருத்து சுதந்திரத்தோட ஒரு கிளாஷு கொண்டு போய் விட்டுரும் அது எப்படி அப்படின்னு எல்லாமே வந்து அடிப்படையில் உலகம் முழுக்கவுமே வந்து ஒரு வரம்புக்குட்பட்ட சுதந்திரம் தான் எங்கேயுமே இந்த அப்சல்யூட் ஃப்ரீடம் வரம்பற்ற சுதந்திரம் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது ஒரு சின்ன விஷயத்தை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறோம் நான் வந்து ஒரு பதினோரு ஆண்டு காலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பரில் ஒரு டாப் போஸ்டில் இருந்திருக்கேன் மலேசியாவில் இருந்தேன் மலேசியாவில் நியூஸ் பேப்பரில் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விஷயம் என்னென்னா அந்த நியூஸ் பேப்பர் பிரிண்ட் மீடியா உள்படவே எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா இப்போ இங்கெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங்கில் அங்கே ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா அது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஒரு எதிர்கட்சியுடைய ஊரில் ஒரு ப்ரொசஷனை ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு மூணு காலம் போட்டால் அன்றைக்கி மத்தியானம் ரொம்ப பொலைட்டான மேனரில் கூப்பிட்டு வான் பண்ணுவாங்க சார் இந்த மாதிரி போட்டுறாங்க பரவாயில்ல இதை நாங்கள் கன்சிட்ரேஷனுக்கு எடுத்துக்கணும் ஆனால் நோ ப்ராப்ளம் இனிமேல் இந்த தவறு அதாவது பப்ளிஷ் பண்ணதை இனிமேல் அந்த தவறு நடந்துடாமல் பார்த்துக்கோங்க அப்படி சொல்கிறப்பே ஒரு வானிங் இருக்கும் இங்கே இந்தியாவில் அந்த மாதிரி என்றைக்குமே இருந்ததில்லை ஒரே ஒரு காலகட்டத்தில் இருந்தது எமர்ஜென்சி இருந்தப்போ அப்போ வந்து நாளேடுகள் எழுதுகிற தலையங்கத்தை தாசில்தார்கள் திருத்தி கொண்டு இருந்தார்கள் அப்படி ஒரு காலம் இருந்தது அவங்க திருத்தத்தை ஏற்றுக்கலைன்னா அந்த காலமே விடுபட்டுருக்கும் நீங்கள் வந்து பழைய பேக் இஷ்யூஸு தினமணி எடுத்து பார்த்தீங்கன்னா தலையங்கம் காலத்தில் வந்து பிளாங்க் இருக்கும் அப்படி எத்தனையோ பார்க்கலாம் அதே போல் துக்களக்கு அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் இருந்தது இன்றைக்கி இது வந்து ஒரு ஒரு அறிவு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் தான் சொல்லியிருக்கு இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து எங்கேஜாக இருக்கீங்க நீங்கள் கருத்தை வெளியிடுறதுக்கு உரிமை இருக்குது ஆனால் அது மிகப்பெரிய மோசமான பாதிப்பை உருவாக்கியது அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்குது நான் என்னுடைய கருத்தை எப்படி வேணாலும் வெளியிடுவேன் ஆனால் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் பொறுப்பேற்றங்கிறது என்கிட்ட இருக்காது அப்சல்யூட் ஃப்ரீடம் வித்தவுட் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் நீங்க சொல்றது புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அவங்க வந்து அவர்கள் யூடியூப்ங்கிற தளத்துக்குள்ளே யாரோ வெளியிட்ட வீடியோ பதினோரு வீடியோக்களுக்கு பொறுப்பேற்று யூடியூப் அதை நீக்க வேண்டும்ங்கிற செயலுக்கு பின்னால தானே அமைச்சர் பேசுறாரு வி வெறும்ங்கிறதோட அது நிக்கல ஒரு நடவடிக்கை எடுத்ததற்கு பிறகுதான் வந்து அவர் பேசுறாரு இல்ல அது கரெக்ட் அதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அது பாதிப்பை ஏற்படுத்திச்சுன்னா

என்ன காரணம் அப்படின்னா குழந்தைய கடத்துகிறாங்க அப்படின்னு அங்கங்கே மோசமான முறையில் பதவின வாட்ஸ்அப் மூலம் பரவிய ஒரு செய்தியின் மூலமாக இந்த மாதிரி நடந்தது தமிழ்நாட்டில் மட்டும் அந்த டயத்தில் மூணு பேர் கொல்லப்பட்டாங்க மகாராஷ்டிரத்தில் அஞ்சு பேர் ஜார்க்கண்டில் ஏழு பேர் இப்படி வரிசையாக சொல்லிட்டு போகலாம் இப்போது இந்த போன உயிர் திரும்ப கிடைக்க இல்லை இப்போ ஈஸியாக இது எங்களுடைய பிளாட்ஃபார்ம் இதை நாங்கள் செய்ய முடியாதுன்ட்டு போயிட முடியாது அதற்கான பொறுப்பேற்றல் இருக்கணும் இதை வலியுறுத்துனதுக்கு அப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் சகட்டு மேனிக்கு அனுப்ப முடியாது ஒரு தடவை அட்டம் பண்ணீங்கன்னா அஞ்சு பேருக்கு மேலே அனுப்ப முடியாதுங்கிற ஒரு மெக்கானிசத்தை அதுக்கப்புறம் கொண்டு வராங்க அதனுடைய பரவல்ல வந்து ஒரு சின்ன செக் வைக்கிறாங்க அப்போ முன்ன காட்டிலும் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெக்கானிசம் வந்ததுக்கு அப்புறம் இந்த வதந்திகளால குழந்தையை கடத்துறாங்கன்னு செஞ்சு அதன் மூலமா கொல்லப்பட்டவங்க எண்ணிக்கை கிட்டத்தட்ட இல்லாமலே போச்சு இது எப்படி முதல்ல நடந்தது அதுக்கப்புறம் எப்படி சரி ஸோ அந்த 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 சோஷியல் மீடியா அது ஒரு சாஃப்ட்வேர் தானே அதுக்கேற்றபடியான சில தன்மைகள் இருக்கணும் அது அதனுடைய கண்ட தன்மையை புரிந்து இது பரவக்கூடாது இது பரவ வேண்டும் என்கிற புரிதல் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா அதனால தான் இந்தியாவுக்குள்ளேயே அவங்க செல்ஃப் ரெகுலேட்டரியாக இது பண்ணுறதுக்கு ஒரு ஆம்புட்ஸ்மேன் மாதிரி நீங்களே போட்டுக்கங்கன்னு சொன்னாங்க சரின்னு சொன்ன வாட்ஸ்அப்பு இன்னைக்கு வரைக்கும் அதை செய்யலை ஒரு தளத்தை உருவாக்கி கொடுக்குறோம் ஓ அதை பயன்படுத்துபவர்கள் அத்துமீறுகிறார்கள் அதற்கு தளமும் பொறுப்பேற்க வேண்டும் அதுதான் இயல்பாக வரக்கூடிய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு அதன்படி இது நடக்குது ஆனால் நடைமுறையில் அந்த தளங்களால் அவர்களை ரெகுலேட் பண்ண முடியாது ஒரு அவங்க அவங்க அவங்களுடைய உள்ளடக்கம் தொடர்பாக புகார் வந்ததுக்கு பிறகு தான் அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும் அது அது வரைக்கும் அந்த கன்டென்ட் வந்து அதுக்குள்ளே இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் அதை மீறி எப்படி ரொம்ப முடியும் ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை இருக்கு சார் தொலைக்காட்சி வந்தபோது செலக்டிவ் வியூவிங் அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட்டை வந்து திருப்பி 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 பேசியிருக்கோம் அதாவது தொலைக்காட்சியில் இருபத்தி நாலு மணி நேரம் அன்றைக்கி என்டர்டெய்ன்மெண்ட்டை தான் வழங்கிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் உங்களுடைய வீட்டு குழந்தைகளை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ளணும்னா என்ன சொல்லிக் கொடுக்கணும் எதை பார்க்க வேண்டும் எதை பார்க்க வேண்டாம் எதை வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் அது இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் நீங்கள் எது வேண்டும் என்றதை நீங்கள் பா எடுத்துக்கொள்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு தேவை இதுதான் இன்றைக்கி சமூக ஊடகங்களுக்கு மிகவும் பொருந்தக்கூடிய ஒரே ஒரு உத்தி முறை இது மட்டும்தான் தான் ஏன்னா உங்களால் டெக்னிக்கலாக இந்த எந்தவிதமான பரவலையும் தடுக்கவே முடியாது சீனாவை தவிர அது மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு செய்தி உங்ககிட்ட வருது ஒரு ஃபார்வர்டு உங்ககிட்ட வருது ஒரு 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 வீடியோ உங்ககிட்ட வருதுன்னா இதை நான் நம்ப வேண்டுமா இது உண்மையாக இருக்குமா இதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இது எனக்கானதா இதை வந்து நீங்கள் தெளிவுபடுத்தி கொண்டு இந்த ஒரு செல்ஃப் செல்ஃப் ரெஸ்ட்ரெயின் கூட கிடையாது இதை புரிந்து கொள்ளக்கூடிய இது எனக்கு தேவையா தேவையில்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு குரூப்ல இருக்கிறதுக்கும் நீங்கள் திடீர்னு பார்த்தா நீங்களே எல்லாரும் இப்போ என்ன ஆயிப்போச்சுன்னா இது எல்லாருக்கும் ஒரு பெரிய சொந்தமாக இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருமே பப்ளிஷர் ஆகிட்டாங்க ஒவ்வொருத்தருமே வந்து இன்னைக்கு ஆகிட்டாங்க ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் ஃபார்வர்ட் ஆகிட்டாங்க அப்போ அந்த ஒரு பெரிய கட்டற்ற சுதந்திரம் ஒன்று தருது இந்த விதமான அதீதமான சுதந்திரங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய பாதிப்புகளை புரிந்து கொண்டால் நாம் இதை அணுக வேண்டுமா இதை நமக்கு தேவையானதா என்பதை எப்படி நீங்கள் செலக்டிவ் வியூவிங் சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கே செலக்டிவாக இதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்குமே ஆனால் நிச்சயமாக இந்த ஃபார்வேர்டோ இந்த விதமான வதந்திகளோ எதுவுமே என்னை தொடவே தொடாது ஆனால் அந்த விதமான பயிற்சி இன்னைக்கு கிடையவே கிடையாது ஆரம்பிக்குது அதனால அதனால் நீங்கள் சொல்ல வேண்டியது முதல்ல அந்த விதமான இது உங்களுக்கானதான் நீங்கள் பயிற்சி கொடுக்க கற்றுக்கோங்க மாணவர்கள் மத்தியிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் பெரியவர்கள் மத்தியிலேருந்து ஆரம்பித்து இந்த விதமான போதை ஒன்று இருக்குல்ல இந்த போதையை வந்து ஃபார்வர்ட் போதைன்னு ஒன்று இருக்குது இந்த ஃபார்வர்ட் போதையிலேருந்து ஆரம்பித்து அத்தனை பேரையும் நிறுத்த வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இது உங்களுக்கானதா இதே நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் அதை பயன்படுத்துபவர்கள் இருக்கிறார்கள் பிரச்சனைக்காக அதை பயன்படுத்துபவர்கள் இருக்கிறார்கள் இது எல்லாமே இருக்கும் ஆனால் இது என்னை பாதிக்காது இது என்னை பாதிக்கக்கூடாது இதனால் நான் வந்து எழுச்சடையதோ அல்லது கலவரத்தில் தூண்டுவதோ எந்த விதமான விஷயங்களுக்கும் போகக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு வேண்டும் இது ஒரு பகுதி சார் இன்னொன்று சீனாவில் ஏற்கனவே ஒரு முறை ஒன்று பின்பற்றுகிறார்கள் அங்கே வந்து ஒரு உத்தமமான குடிமகன் அப்படின்னா எப்படிலாம் இருக்கணுங்கிறதுக்கான ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ஆரம்பித்து ஒரு நெறிமுறை ஒன்று உருவாக்கி கொண்டே வருகிறார்கள் அது அவரே வந்து சுயமாக நான் வந்து என்ன விதமான மெயிலில் அனுப்புகிறேன் என்ன விதமான வெப்சைட்டை பார்க்குறேன் என்ன விதமான உறவுகளை நான் வச்சுருக்கேன் யாரை நான் சந்திக்கிறேன் எல்லாத்துக்கும் கிரேடேஷன் போட்டு மார்க்கிங் போடுறாங்க தொள்ளாயிரம் மார்க் எவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்கிற பண்ணாதான் உங்களுக்கு அந்த தே நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சலுகைகளோ வசதிகளோ எல்லாம் கூட கிடைக்கும் பொண்ணு கூட அப்பதமா தான் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு நெறிமுறையை வந்து அந்த நாடு உருவாக்கி வச்சிருக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டை வந்து அவங்களால செய்ய முடியுதுன்னா நீங்க ஏன் இந்தியாவில் நீங்க செய்யணும்னு விரும்புனீங்கன்னா அப்படி செஞ்சுட்டு போங்க உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு இன்னைக்கு இந்த எக்ஸ்ட்ரீமாக டெக்னாலஜியை கண்ட்ரோல் பண்றது இல்லைன்னா செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்க்கான வழிமுறையை உருவாக்குது இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்குள்ள தான் நீங்க போனமே தவிர இந்த ஆலோசனை கேட்கற சொல்றது இப்படி இல்லைனா வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கு கோருவதெல்லாம் நிச்சயமாக பயனுடையதாக இருக்க போவதில்லை ஆலோசனைகள் தராது ஆனால் பொது வழியில் கட்டுப்படுத்த முடியாத ஒழுங்குபடுத்துறது கஷ்டம் ஆனால் அந்த தளத்தை தளத்தில் தளத்தின் உரிமையாளர்கள் வந்து உள்ளுக்குள்ளே என்ன வருதுங்கிறதை பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது நீங்கள் வந்து கண்டென்ட்டை போடுறவங்களுக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க தளத்தை பராமரிப்பவர்களும் அதற்கு பொறுப்பாளிகள் அப்படிங்கிறது அரசினுடைய தரப்புலேருந்து இன்றைக்கு வரக்கூடிய செய்தி அது தவிர்க்க இயலாது தானே இல்லை போ அந்த கன்டென்ட்டு போடுறவங்க யா யோ கோடிக்கணக்கில் இருக்காங்க இன்னொன்று எல்லாருமே படித்தவர்கள் கிடையாது எல்லாருமே இப்படி வந்து எதையும் பார்த்து பிரித்து பாகுபடுத்தி தெரிந்து கொள்கிறவங்க கிடையாது இதெல்லாம் தாண்டி சிலது நோக்கமே தான் சிலது நோக்கமே வந்து இந்த மாதிரி ஒரு வெறுப்பையோ இதையோ உருவாக்குறதுதான் பல தரப்பட்டவங்க ஏன்னா இந்த ஊடகத்தினுடைய இதுவே இது வந்து ஒரு பொதுவெளி இந்த பொது வெளியை பொறுத்த மட்டும் இந்த பொது பொதுவெளியை நம்ம இப்படிலாம் இந்தந்த விஷயங்களை தேர்வு செய்யுங்க இந்தந்த விஷயங்களை கட்டுப்படுத்துங்கன்னு செய்ய முடியாது இன்னொன்று அவங்களுக்கு ஏற்கனவே நடைமுறையில் சட்டங்கள் இருக்குது நீங்கள் ஒருவேளை அது யாரையோ பாதிக்குதுன்னு சொன்னால் அவன் நீக்க போகிறாங்க எல்லா வடிவத்திலையும் அது இருக்குது இப்போ நம்ம எப்படி சாலை விதிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டத்தை மீறுகிற நேரத்தில் சாலை விதிகளை மீறுகிறார்கள் தண்டிக்கிறாங்க ஆனால் அப்படியெல்லாம் நடக்கிறதில்ல ஆனால் அதுக்கான சட்டங்கள் இருக்குது அது நடந்தால் என்னென்ன குற்றங்கள்னான்னு கருதப்படுதுன்னு இருக்க போல இந்த பொது வெளியை பயன்படுத்துவதுக்கும் இதுக்கான சட்டங்கள் தடைகள் இதை மீறுகிற நேரத்தில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருக்குது ஆனால் அது எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படாது ஏன்னா இதில் எதுவுமே எவ்வளோ அஃபென்ஸ் யாருக்கு அஃபென்ஸ் தெரியாது அதே நேரத்தில் ஒன்று இருக்குது என்னென்னா அதிகாரம் விரும்பிச்சுன்னா எந்த ஒன்றையும் தவறானதுன்னு சொல்லி தடைப்படுத்த முடியும் இன்னும் சொல்லப்போனால் எதிர்குரல்களே இல்லாமல் செஞ்சிட முடியும் சமூக வெளி உருவானதுக்கு அப்புறம் தான் பப்ளிக்னு சொல்லப்படக்கூடிய பொதுமக்களுடைய குரல் ஒழிக்க தொடங்குது குறிப்பாக பல்வேறு விஷயங்களில் பொதுமக்களுக்கு ஒரு குரல் இருக்குங்கிறதே சமூக ஊடகங்களின் வழியாக மட்டும்தான் எதிரொலித்திருக்கு இதுவரைக்கும் ஒரு அச்சு ஊடகமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இந்த மாதிரியான தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களும் மக்களோட குரலை எதிரொலிக்கலை மக்களோட குரல் ரொம்ப அபூர்வமாக தான் எதிரொலிச்சிருக்கு ஆனால் சமூக ஊடகங்கள் அப்படி இல்லை அதிலும் குறிப்பாக இளைஞர்களை பொறுத்த மட்டும் இல்லை அவங்க தங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத இது வரைக்கும் வெளிப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதனுடைய எதிர்மறையை நம்ம பார்ப்பது போலேயே அதனுடைய நேர்மறையை பார்த்தா இது ஒரு வகையில் இந்த சமூகத்தினுடைய மனசாட்சியினுடைய குரலையும் ஒழிப்பதை நான் பல முறை பார்த்துருக்கேன் எல்லா நேரங்களிலேயும் இது வந்து எதிர்மறையாக ஒலிக்கலை என்ன இருக்குது அப்படின்னா இதுக்கு ஏதோ ஒரு மட்டுருத்தல் தேவை தான் இதுக்கு ஏதேனும் ஒரு வகையான வரம்புகள் தேவை தான் ஆனால் அந்த வரம்பை ஒரு சட்டம் போட்டோ அல்லது ஒரு குறிப்பிட்ட விதமான கண்காணிப்பை செய்தோ உருவாக்கிற முடியாது ஏன்னா ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே என்னென்னா இந்த ஊடகத்தை பயன்படுத்துறதுக்கு இத்தனை வயதுக்கு மேலே இருந்தால் யார் வேணாலும் பயன்படுத்தலாம் தான் அதோட ஒரே இலகு ஆனால் சீன அரசு போன்றதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா அப்படி இல்லை அங்கே அரசு விரும்புவதே மக்கள் செய்யணும் அது ஒன்று தான் அதோட நோக்கம் அரசு எதையெல்லாம் மறுக்கிறதோ அதை யாரும் நீங்கள் விரும்பினாலும் அங்கே பார்க்க முடியாது நீங்கள் பார்த்தா அது வந்து ஒரு கடுமையான குற்றம் அந்த குற்றத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை மிக மோசமான தண்டனை அப்படி நாம் நடந்துக்க முடியாது நாம் வந்து அரசு விரும்புகிறதை மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடியவர்கள் பார்க்கணும்னோ சுதந்திரமாக வெளிப்படுத்தணுன்னோ சொல்ல முடியாது மாறாக ஜனநாயகத்தின் இருக்கக்கூடிய இதே பிரச்சனை இந்த பொது சமூக ஊடகங்களில் மட்டும் இல்லை எல்லா தளங்களிலும் எதிரொலிக்குது எல்லா மேடை பயிற்சியில் எதிரொலிக்குது பொதுவாக ஒருவர் இன்னொருவரை பற்றி சொல்லக்கூடிய இதுகளில் இருக்குது மதக்கு விஷயங்களில் இருக்குது ஜாதிய விஷயங்களில் இருக்குது ஆனால் எல்லாவற்றையும் ஏதேனும் ஒரு வரம்புக்குள்ளே கொண்டு வரதுக்கு தான் நம்ம தொடர்ந்து முயற்சிக்கிறோம் முடியும் போதெல்லாம் என்ன ஆகுதுன்னா சட்ட ரீதியான நடவடிக்கைகள் நடக்க தான் செய்யுது இதை பொறுத்த மட்டும் இல்லை இந்த ஊடகத்தில் இதுவரைக்கும் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய இது இது ஒரு இப்படி பண்ணணும்னா எதிர்விளைவுகள் என்ன இருக்குன்னோ தண்டிக்கப்படுவார்கள்னோ யாரும் இல்லை கற்றவர்களும் மற்றவர்களும் உருவாக்கி வைத்திருக்கிற சில நாகரிகமான வரம்புகள் நீங்கள் சொன்ன மக்களுடைய குரலாக ஒலிக்குது அப்படின்னு அந்த அந்த மக்களுடைய குரலாக ஒலிக்கக்கூடிய கு குரல்கள் வந்து சில பல பல குரல்கள் வந்து ராவாக இருக்குது அது வந்து இந்த நாகரீக வரம்புகளுக்கு உட்படுவது இல்லை அதுலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வருது இருக்கிறத செய்யும் ஏன்னா அவங்க தன்னுடைய உணர்ச்சி பூர்வமாக இதை வெளிப்படுத்துகிறாங்க முதல்ல ரெண்டாவது பட்சத்தில் அவர்கள் வந்து பரிசீலனை செய்து இரண்டு பக்கங்களே ஆராய்ந்து வெளிப்படுத்தலை உடனடியாக அந்த வடிவமே என்ன இருக்குன்னா உடனடியாக தான் எண்ணத்தை இன்னொருத்தட்ட சொல்லணுங்கிறதான் யார் வந்து இதை வந்து நிதானமாக ரெண்டு பக்கமும் எது சரி தவறுங்கிறத யோசித்து செய்வாங்க அப்படின்னா அதை நீங்கள் வெளிப்படுத்தணுமாங்கிற உங்களுக்கு என்ன இருக்கிறவங்க தான் அப்படி இல்லையே இந்த ஊடகமே அதனுடைய இயல்பிலேயே ஒரு விளையாட்டுத்தனம் கொண்டதாக எதையும் யார் மீதும் அது இருக்கலாம் அல்லது ஒரு சேராக இருக்கலாம் வாரி அடைக்கக்கூடியதாக தானே இருக்குது அப்போ இந்த வடிவத்தையே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான ஒரு வடிவமே அதை அதனுடைய இயல்பிலேயே இப்படி தான் இருக்குது இன்னொன்று இது நாம மட்டும் சந்திக்கிற பிரச்சனை இல்லையே இதே பொதுவெளியை உலகம் பூரா சந்திக்கிறாங்க உலகம் பூரா பயன்படுத்துகிறாங்க எல்லா நாடுகளும் எல்லாரும் இதே போல குரலை எழுப்புறாங்க ஒரே ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா ஒவ்வொரு நாடும் அதற்கான சில வரம்புகளை உருவாக்கி வச்சிருக்காங்க ஸ்ரீனிவாஸ் வந்து மலேசியாவை எடுத்துக்காட்டா சொன்னார் இப்ப இவர் ஸ்ரீனிவாஸ் சொல்றது வந்து அரசனுடைய கட்டுப்பாட்டின் கீழதான் அங்கே ஊடகங்கள் இயங்குது அரசனுடைய குரலுக்கு எதிரான எதையும் அவர்கள் எதிரையும் வெளிப்படுத்த முடியாது இன்னும் சொல்லப்போனால் அங்கே யாரோ ஒருவர் ஒரு அரசனுடைய நலத்திட்டத்தையோ அல்லது அரசனுடைய ஒரு செயல்பாட்டையோ நேரடியாக கண்டித்து அறிக்கை விடுவதை ஒரு பத்திரிக்கை வெளியிட முடியாது ஏன்னால் அரசனுடைய கட்டுப்பாடுங்கிறது அங்கே எதிர்குரலுக்கு முக்கியத்துவம் இல்லை அவர்கள் திருப்பி ஆட்சிக்கு வரும்போது மட்டும்தான் அவர்கள் தங்களோட குரலை ஒலிக்க முடியும் அது வரைக்கும் சின்ன அளவில் தான் அவங்க தன்னுடைய மாற்றத்தை செய்ய முடியும் அது அல்ல ஜனநாயகம் ஜனநாயகத்தில் இங்கே நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் என்ன இருக்குன்னா யாரும் எதையும் விமர்சிக்கலாம் ஆனால் அது அராஜகமாக இருக்கக்கூடாது அதில் கண்டிப்பாக நமக்கு வருது இருக்குது அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை ஸ்ரீனிவாஸ் சமூக ஊடகங்களை பற்றி பேசணும் இப்போ ராமகிருஷ்ணன் சொன்னதுக்கோ எங்கேயே சொன்னதுக்கோ நீங்கள் வந்து ஏதாவது இல்லை எனக்கு ரியாக்ஷன்ஸ் இருக்குது என்னென்னா இப்போது நம்ம நண்பர் சொல்லுகிறப்போ ஒரு விஷயத்தை சொன்னார் என்னென்னா இந்த யூசர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அதுக்கேற்றபடியான ஒரு பழக்கத்தை ஆரம்பத்துலேருந்து உருவாக்கணும் இது என்ன கடைசியில் மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி யூசருடைய ஷோல்டரில் சுமத்துற மாதிரி இருக்குது ஆனால் இந்த பிளாட்ஃபார்மை முத முதல்ல யூஸருக்கு அறிமுகப்படுத்தி தொடர்ந்து ரன் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு எந்த ஒரு பொறுப்பு எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் ஆக்குவது போல இருக்குது ஆக்சுவலாக அப்படி ஒன்று கொண்டு வர முடியாது அதுக்கு அவர் உதாரணமாக சொல்லுகிறப்போ ஒன்று சொன்னார் எனக்கு அதில் ஒரு சந்தேகம் வருது சொல்லு கத்தி தயாரிக்கிறவங்களுக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா அணுகுண்டு தயாரிக்கிறவங்களுக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா அதை வந்து பயன்படுத்துபவர்களுடைய முடிவு தான் அதை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லும்போது இதற்கு மட்டும் அந்த நம்ம கரெக்டு அது ஒரு நல்ல கேள்வி இப்போ கத்தியை வந்து நீங்கள் மோசமாக பயன்படுத்திட்டால் ரொம்ப கடுமையான ஒரு நடவடிக்கை அரசால் எடுத்துட முடியும் அதுக்கு ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்குது ஆனால் இந்த விஷயத்தில் அரசு தடுக்கணும்னா உடனே கருத்துரிமையை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம் கருத்துரிமை நம்ம கற்பனையிலேருந்து வரல சீனிவாஸ் அதுவும் வந்து இந்த அரசமைப்பு சட்டத்திலேருந்து நமக்கு நம்ம கொடுக்கப்படுற ஒரே ஒரு நிமிஷம் அது கொடுக்கப்பட்டதுங்கிறதுனால தான் இதுக்கு அதுக்கு இடைப்பட்ட நிலையில் இதுக்கு தீர்வு காண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் இப்போ அவர் சொல்கிற இதுலேயே வந்து இப்போ டிவியை வந்து எது வேணும் வேண்டான்னு பழக்கப்படுத்துகிறோம் அதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அப்படிங்குறது ஆனால் இன்றைக்கி அதுலேயும் ஒரு மெக்கானிசம் இருந்துருக்கு செட் ஆஃப் பாக்ஸுருக்குது இந்த பேக்கேஜுன்னு இருக்குது ஸோ பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தை எது பார்க்கக்கூடாது பார்க்கணுங்கிறத டிசைட் பண்ண முடியும் அந்த ஒரு நவீன இதுக்கு வந்திருக்கும் அதே போல் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அடிக்கடி ப்ரௌஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சம்மந்தப்பட்டது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய மனநிலை என்னங்கிறத ஒரு கம்ப்யூட்டர் வந்து அசஸ் பண்ண முடியுது அதற்கான சாஃப்ட்வேர் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்குறப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து சாத்தியமற்றது யார் வேணாலும் போடுவாங்க இது அன்கண்ட்ரோலபுள் அப்படின்லாம் சொல்லவே முடியாது அப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அரசு வந்து ஒரு ஃபோரத்தை அமைக்க வேண்டாம் அவங்களே சேர்ந்து ஒரு நடுநிலையாளர்கள் ஒரு நீதிபதி மற்றவர்களாக கொண்ட ஒரு கண்காணிப்பு ஒரு கண்காணிப்பு ஒரு மையம் வந்து இருந்துகிட்டு இருக்கணும் அது எப்போதுமே இந்த கண்காணிப்புக்கு அது தேவை ஒருவேளை அது கண்காணிப்பை தாண்டி வந்துடலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் வந்ததுமே வந்து அரசு பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசமாக இருக்கணும் எங்களோடது இப்படித்தான் ரன் பண்ணுவோம் இதனுடைய இயல்பே இப்படித்தான் இது காட்டாற்று வெள்ளம் மாதிரி மோசமான விஷயங்களும் போய்கிட்டே இருக்கும் உங்கள் தேசத்தை பயன்படுத்துவோம் உங்கள் யூசரை பயன்படுத்துவோம் ஆனால் தேசிய நலன் பற்றி நாங்கள் எதுவும் யூஸ் பண்ண இது பண்ண மாட்டோம் யூசருடைய நலன் பற்றி நாங்கள் அக்கறை கொள்ள மாட்டோம் ஏனென்றால் இதனுடைய இயல்பே இதுதான் இதனுடைய இயல்பே பிரசவம் வாழ்க்கை முழுக்க இப்படி இருப்போம்னா நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது நீங்கள் என் நீங்கள் என்னுடைய மண்ணுக்கு வந்துட்டீங்க என்னுடைய யூசரை பயன்படுத்துகிறீங்கன்னா கொ குறைந்தபட்சம் அது பயனுள்ளதாக இருக்கணும் எனக்கு துரோகம் செஞ்சிடக்கூடாது எனக்கு மோசம் விடக்கூடாது அதை நீங்கள் அஷ்யூர் பண்ணி தான் ஆகணும் இப்போ வந்து சைனா உதாரணம் சொல்கிறாரு சைனாவில் ஒரு கட்சி ஆட்சி அவங்க அப்படி பண்ண முடியும் ஃபுல் டேட்டாஸ் இருந்தா தான் கல்யாணமே ஆகுங்கிறாரு ஆனால் இங்கே ஆதாருக்கு நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்ணப்போ என்னென்ன ஆச்சு எத்தனை வழக்குகள் நடந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இங்கே கலெக்ட் பண்ணுற டேட்டாஸ் வந்து க கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்காக இதெல்லாம் போறப்ப என்னென்ன பிரச்சனை ஆச்சு எங்கெங்க போச்சு இவ்வளவு இருக்கு நம்ம கிரிக்கெட் ஆடணும்னா கிரிக்கெட் ரூல்ஸ் படி தான் ஆட முடியும் நம்ம வந்து டென்னிஸ் ரூல்ஸ் வந்து ஆனா இந்த ரூல்ஸ் இல்லாம இருக்கு டென்னிஸ் ரூல்ஸ் கம்பேர் பண்ணி நம்ம கிரிக்கெட் ஆட முடியும் ஆனா நான் என்ன சொல்றேன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி வாழ்ந்துட்டு இருக்கோம் ரைட் ஆனா இந்த ரூல்ஸ் சைனா கான்ஸ்டிடியூஷன் படி நம்ம நடக்கணும்னு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை கையில வச்சிட்டு நம்ம யோசிக்க முடியாது இல்ல இல்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு வரம்பற்ற சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுத்து நீங்க நம்புறீங்களா அதே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து இல்ல இந்த அடி ஃபண்டமெண்டல் பண்டமெண்டல் ரைட்ஸ் கூட போலீஸுக்கு ராணுவத்துக்கு தள்ள சரி அதுவும் இருக்கு அதான் சொல்றேன் வரம்பற்ற சுதந்திரம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது ஒன்றும் இல்லை ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரீடத்துக்கு இன்னைக்கும் பெரிய முன்னுதாரணம் போல திகழக்கூடிய அமெரிக்காவில் விக்கிலீக்ஸ் தொடர்பாக ஜூலியன் அசாஞ்ச மேல கேஸ் ஃபைல் பண்ணப்போ மரண தண்டனைக்குரிய சட்டப்பிரிவுகளின் கீழே அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட முடியாது அதனால நான் என்ன சொல்றேன்னா இது கடினமான காரியம் ஆனால் அந்த பொறுப்பை அவர்கள் ஏற்று ஏதேனும் ஒன்று செயல்படுத்த நிர்பந்திக்கப்பட வேண்டாம் அந்த அமைப்புகள் யார் இந்த இது பண்ணுற இப்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வர்ற ஆறாம் தேதி எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஹெட்ஸ் மீட்டிங் வச்சுருக்காங்க தேர்தல் வரப்போகுது பிரச்சனை இல்லாமல் இது பண்ணணும் யாருக்கும் சாதகம் இல்லாமல் இருக்கணும் இதனாலும் ப்ராப்ளம் வரக்கூடாது இதுக்கான ஒரு ரெகுலேட்டரி ஒன்று நீங்கள் டெவலப் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறாங்க இப்போது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு விஷயம் இப்படி சொல்கிறாங்க இப்போ இல்லைங்க சோஷியல் மீடியா தன்மையை அப்படித்தான் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நாங்க இப்படித்தான் இருப்போம்னா சொல்ல முடியுமா அப்புறம் இந்த மீட்டிங்கு என்ன அர்த்தம் இருக்கு அதுக்கேற்றபடி சில மெக்கானிசம் அவர்களை உருவாக்கியே தீர வேண்டும் நீங்க தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க அதுல இல்ல பேசுவாங்க நடவடிக்கை எடுத்து அவங்க பேசுவாக பேசினதுக்கு அப்புறம் தான் அதனுடைய அவுட்கும் வரும் ஆனால் இப்ப நீங்க சொல்ற முடிவுக்கு ஆரம்பத்திலே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க இந்த சோஷியல் மீடியா இப்படி தான் போகும் இதனுடைய இயல்பே எப்படின்னா இந்த மீட்டிங் எதுக்குமே எந்த அர்த்தமும் இல்லாமல் போயிடும் சரி நீங்க சோஷியல் மீடியா நடத்துறவங்க கட்டற்ற விதத்துல எந்த தேசத்தையும் அவங்க டிசைட் பண்ணலாம் அதோட யூசர்ஸை எப்படி வேணாலும் டிசைட் பண்ணலாம் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் நீ யோக்கியமாயிரு அப்படின்னு அப்படி சொல்றதுக்கான ஒரு ஒரு தன்மை யாருக்குமே கிடையாது அப்படி சொல்ல முடியாது என்னுடைய நாட்டில் உண்டான பயனாளிகள் பயன்படுத்துவதற்கு உன்னுடைய தளத்தை நீங்க கொண்டு வந்து கொடுத்தாலும் அவர்கள் இங்க வந்து வந்து என்ன நாம தெளிவாக ஒரு சட்டம் அரசு சொல்லுது செலக்டிவா நினைச்ச நேரத்துக்கு மட்டும் பயன்படுத்துவது மற்ற நேரங்களில் பயன்படுத்தாம மாதிரி இருக்க முடியாதுங்கிறது தான் இல்ல இல்ல செலக்டிவா இப்ப பண்ணிருக்கிறது கூட அபிநந்தன் மாதிரியான உணர்வுபூர்வமான விஷயத்துல தான் நம்ம வந்து அரசு பண்ணிருக்கு இப்போ இதில் வந்து வேறு விதமான அரசியல் இப்போ இதுக்கு முன்னால் எப்போ பண்ணாங்க நான் சொன்னேன் ரெண்டாயிரத்து பதினேழில் வாட்ஸ்அப்பில் இந்த குழந்தைகள் கடத்துகிறாங்கன்னு சொல்லி அப்பாவிகள் கொல்லப்படுத்துப்போம் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இதையும் செய்யாமல் ஒரு அரசு இருந்தால் அரசு இருக்கிறதுக்கே அர்த்தம் கிடையாது இல்லை இதுக்கு முன்னாடி எதிர்கட்சிகளும் மற்றவர்களும் சமூக ஊடகங்கள் மோசமாக பயன்படுத்தப்படுகின்றன தவறாக பயன்படுத்தப்படுகின்றன தேவையற்ற அவதூறுகள் அங்கே நடக்குது பொய்யான தகவல்கள் பரவுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகாரை தெரிவித்து மாநிலங்களவையில் பேசும்போது இதே ரவிசங்கர் பிரசாத் வந்து அதையெல்லாம் செய்ய முடியாது அவங்க வந்து அங்கு விவாதங்கள் நடப்பதை நம்மால் தவிர்க்கவே முடியாது அது ஒரு பகுதி ஜனநாயகப்படுத்தலுடைய ஒரு பகுதி அப்படின்னு அவர் பேசி பேசியிருக்கிறாரு பேசியிருக்கிறார் ஒரு சின்ன விஷயம் ஆனா இப்ப உள்ள சூழல் வேற அப்படிங்கறத நான் இல்ல இல்ல இந்த இடத்துல இப்படி அவர் சொல்லி இருக்கிறது அவர் மேல எனக்கு நம்பிக்கை ஏற்படுத்தது

பெண்கள் மீதான வன்முறையிலேருந்து மத ரீதியான பிரச்சனைகள்லேருந்து தேவையற்ற சர்ச்சைகளை சொன்ன கருத்துக்கள்லேருந்து ஓராயிரம் வீடியோக்கள் அதில் இருக்க தான் செய்து அது யாரோ சிலருடைய லாபத்துக்கு பயன்படுதுங்கிறதுனால அது அனுமதிக்கப்படுது யாரோ சிலருடைய அவங்களுடைய சுய விஷயங்களுக்காக அதை அனுமதிக்கிறாங்க பொதுவாக அரசு இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு சட்டம் போட்டோ அல்லது வந்து ஒரு வரம்புக்கு கொண்டு வரதையோ யாரும் பொது மறுக்க மாட்டாங்க ஆனால் அந்த சட்டம் யாருக்காக அல்லது அதை கொண்டு நாம் யாரை ஒடுக்க போகிறோம் அல்லது அதை முன்வைத்து எதையும் நாம் கவனப்படுத்த போகிறோங்கிறதெல்லாம் பிரச்சனை இப்போ கூட ஒன்றும் இல்லை இப்படி ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால் அதை உடனடியாக தன்னுடைய எதிர்கொரலை ஒடுக்குவதற்கு பயன்படுத்த மாட்டார்கள்னு என்ன நிச்சயம் ஏன்னா எல்லா ஊடகங்களும் திரும்ப திரும்பி சொல்கிறது என்ன அப்படின்னா பெரும்பான்மையான நேரங்களில் அரசு வந்து என்னென்னா சில தான் கவனம் செலுத்துகிறது சில விஷயங்களை பற்றி தான் பேசுகிறது சில விஷயங்களைத்தான் வந்து முதன்மைப்படுத்துகிறதே தவிர எல்லா நேரங்களிலும் இதே அக்கறையோடு எல்லா நேரங்களிலும் இதே போன்ற துறை சார்ந்த எல்லாம் இந்த வீடியோக்கள்லாம் தவறானதுன்னு சொல்லி யூடியூப்பில் புகார் கொடுத்து எடுக்க சொல்லுங்களேன் இல்லையே நம்மளே பார்க்க முடியும் யார் வேணாலும் பார்க்க முடியும் இன்னும் சொல்ல போனால் அதில் இந்த மாதிரியானதான் அனுமதிக்கவே மாட்டாங்க இப்போ இன்னொன்று ஒரு சொன்னதில் இருக்குது இதே சமூக ஊடகங்கள் இதே ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாமே எல்லா நாடுகளிலும் இருக்குது ஆனால் எல்லா நாடுகளுமே அந்தந்த நாட்டுக்குரிய சில வரம்புகளை சில சட்ட ரீதியான எல்லைகளை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அதன் மீதாக எல்லா நாடுகளும் நடவடிக்கை எடுக்க தான் செய்கிறாங்க நமக்கு தெரியும் அவங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் எப்படி வந்து இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுதுங்கிறத நேரடியாகவே பார்க்கணும் அமெரிக்காவே எடுத்துகிட்டா கூட அமெரிக்கா ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஏதோ ஒன்று போட்டால் ஒரு வரம்பு வரை அனுமதிக்கிறாங்க அந்த வரம்பை தாண்டுகிற நேரத்தில் அவர்களும் சட்ட ரீதியாக நடவடிக்கிறாங்க நம்மகிட்டையும் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கான வழியெல்லாம் இருக்குது ஆனால் அந்த வழிகள் செயல்படுத்தப்படுவதில்லை அது இன்னொன்று அது ஒரு வெறும் அச்சுறுத்தல் தான் இப்போ நம்ம இந்த சொன்ன மாதிரி தான் எலெக்ஷன் கமிஷன் இவர்களை கூப்பிட்டு

கடந்த கால வரலாறு என்ன செய்யுது அந்த சட்டத்தின் சரியான செயல்களை நோக்கி அது போகல அந்த சட்டம் சரியானது ஆனால் அந்த சட்டம் பயன்படுத்தப்பட்ட விதம் நமக்கே தெரியும் பலவேறு நேரங்களில் அரசியல் காரணங்களுக்காக பலவேறு சட்டங்கள் தவறாக பிரயோக பண்ணப்பட்டது நீதிமன்றம் அந்த சட்டங்களை சொல்லியிருக்கேன் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதினுடைய நோக்கம் சரி ஆனால் அது பயன்படுத்தப்படுவது தவறான காரணத்திற்காக அப்ப நாம அந்த சட்டத்தின் கீழாக ஒருவர் வந்து நாளைக்கு நீங்க இப்படி ஒரு சமூக ஊடகங்களில் கருத்தை தெரிவிக்கிறார்னு ஒரு கடுமையான சட்டம் கொண்டு வந்தால் அதை காரணம் காட்டி எந்த ஒரு சமூக நலத்துக்கு போராடக்கூடியவரையும் ஒடிக்கிற முடியும் சட்டம் வந்து எதற்காக அவசியம் அப்படின்னு கருதுறாங்கன்னா வரையறை செய்யப்பட்ட விஷயமாக இருக்கும் இப்போ வந்து சப்ஜெக்டிவா அந்த கன்சர்ன் ஆபீசர் அவருடைய மனசுல ஒன்றை எப்படி உருவகப்படுத்திக் கொள்கிறாரோ அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க முடியும் அல்லது புகார் தெரிவிப்பவர் எந்த அடிப்படையில் புகார் தெரிவிக்கிறாரோ அதே அப்படியே ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியும் சட்டம்னால் டெஃபினைட்டாக இருக்கும்ல அது இல்லை இல்லை இந்த இடத்துல ஒன்று ஒன்று சொல்ல வரல அண்டர் த லைட் ஆஃப் அ கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா அந்த டைத்தில் வந்து மத்திய அரசு ஒரு நல்ல காரியம் ஒன்று பண்ணாங்க ஜஸ்டிஸ் பிஎன் கிருஷ்ணா தலைமையில் வந்து அவங்க வந்து இது தொடர்பாக அத்தனை அனலைஸ் பண்ணி இதை இது பண்ணுறதுக்கான ஒரு பில்லு ஒன்று ரெடி பண்ணாங்க அவங்க சப்மிட் பண்ணிட்டார் அந்த பில்லுக்கு பேர் வந்து பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் அப்படின்னு பேர் அதில் பல சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதை ஓரளவுக்காவது மட்டும் கொடுத்துறது அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அது அந்த டயத்தில் அந்த லைட்டில் வந்தது எப்படின்னா டேட்டாஸியை மாற்றிடுறது கை மாற்றிடுறது வித்துடுறது மிஸ்யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் அதில் வந்து அந்த இப்போ இருக்கக்கூடிய மேக்சிமம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வெளிநாடு சார்ந்தது ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷன் நீங்க எதை எடுத்துக்கிட்டீங்களோ எல்லாம் அதுவும் பெரும்பாலும் அமெரிக்காவா இருக்கும் இல்ல அவர் என்ன சொல்லுவார்னா தயவு செய்து குறுக்கிட்டு நீங்க சொல்லும்போது எனக்கு இப்போது தினம் தினம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற சொந்த பிரச்சனை ஒன்னு ஷேர் பண்ண தோணுது நான் என்னுடைய வெஹிக்கிளுக்கான இன்சூரன்ஸ் பாலிசி எப்போ முடியுதுங்கிறது எனக்கு தெரிவதற்கு முன்னால இருக்கிற எல்லா பிரைவேட் இன்சூரன்ஸ் ஆர்கனைசேஷனுக்கும் தெரியுது எல்லா இடத்துல இருந்தும் ரினியூவலுக்கு எனக்கு எங்க கம்பெனியில ரினியூவ் பண்ணுன்னு தினமும் கால் பண்ணால் பண்றாங்க அதான் அதை அப்போ டேட்டா டிரான்ஸ்ஃபர் பற்றி டேட்டா பாதுகாப்பு பற்றி நம்ம எந்த நிலமையில இருக்கோமோ ரொம்ப தெளிவாக இருந்த லெவலுக்கு அதுக்கு அவர் வந்து ஒரு நல்ல வேல்யூபல் சஜஷன் ஒன்னு சொல்லியிருப்பாரு அவருடைய பில்லில் அது வரும் இல்லைன்னா சைமல்டேனியஸ் சர்வர் வந்து மெயின்டெயின் பண்ணனும் எப்போ இப்போது இருக்கிற நம்ம எல்லாமே வந்து சர்வர் வந்து அமெரிக்காவில் இருக்குது நீ உங்களுடைய இப்போ ஃபேஸ்புக்கில் என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்குது எதுவுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் நாளைக்கு அவங்க வந்து வெளியில் போயிட்டாங்க இந்தியா விட்டு வெளியில் போனாலும் அவங்கள கண்ட்ரோலே பண்ண ஏன்னு கேட்க முடியாது ஏன்னா ஃபுல் டேட்டாஸ் அவங்கள்ட்ட இருக்குது அப்போது இது சைமல்டேனியஸ் சர்வரை மெயின்டைன் பண்ணணும் அங்கே சர்வரில் ஒருத்தர் ஸ்டோர் ஆகிறப்பே ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சர்வரில் எப்போது இருக்கணும் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சர்வருங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் வரணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை அவர் சொல்லியிருப்பார் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக இருக்காது சொல்கிறேன் நிறைய டைம் போயிடும் பட்டு அந்த இதை ஓரளவு செயல்படுத்தினால் இப்போது சாரெலாம் சொன்னாங்களே இதெல்லாம் ஒரு அளவுக்கு ஒரு ஒரு நீதியான ஒரு லெவலில் கொண்டு வந்து அதாவது கருத்து சுதந்திரத்துக்கான பாதிப்பும் கிடையாது அதே நேரத்தில் இப்படி அவதூறான செய்திகள் வந்து மற்றற்ற விதத்தில் இல்லை அதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோலாக இருக்கும் இந்த மாதிரியாக கொண்டு வர முடியும் இதுக்கு வந்து பிஎன் கிருஷ்ணாவுடைய அந்த பில்லு வந்து ஒரு பெரிய தீர்வாக இருக்கும் இன்னும் அந்த பில் அப்படியே கடப்பில் இருக்குது அது இன்னும் சட்டமாக்கப்படலை ஆனால் பார்லிமெண்ட்டில் இருக்குது பி என் கிருஷ்ணா ஜஸ்டிஸ் பி என் கிருஷ்ணா

இல்லை அரசு பொருட்படுத்த வேண்டும் என்று ஒரு குழுக்கள் செய்கின்றன இப்போ நீங்கள் இங்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க சார் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்து நமக்கு சோஷியல் மீடியா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இன்றைக்கி வந்து இந்தியாவில் பயன்பட தொடங்கியது மிக முக்கியமான ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலேருந்து ஆரம்பித்து அது பெரிய பிளாட்ஃபார்மாக மாறுது எனக்கு தெரிஞ்சு பல டிஜிட்டல் மீடியா ஆர்கனைசேஷன்ஸ் வந்து தனித்தனி நிறுவனங்களாக இங்கே தொடங்கப்படுகின்றன இந்தியாவில் பாம்பையில் டெல்லியில் எல்லா இடத்துலையும் தொடங்கப்படுது தமிழகம் உட்பட இவங்க தான் ஒரு சில காரியங்களை செய்கிறாங்க கட்சிகளுக்கு வேலை செய்கிறார்கள் இது மாதிரி பல்வேறு இயக்கங்களுக்கு வேலை செய்கிறார்கள் இவர்களுடைய மிக முக்கியமான நோக்கம் தங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பது அது வந்து கட்சி சார்ந்த கருத்துகளாக இருக்கலாம் அல்லது இயக்கங்கள் சார்ந்த கருத்துகளாக இருக்கலாம் இதே வந்து ஒரு பாப்புலேட் பண்ணுறது இந்த பாப்புலேட் பண்ணுறது எவ்வளோ ட்விட்டர் பாப்புலேட் பண்ணுறோம் எவ்வளோ ஃபேஸ்புக்கு இதை பாப்புலேட் பண்ணுறோம்னு ஆரம்பிக்கிறாங்க இந்த நிறுவனங்கள் தான் உண்மையிலேயே இன்றைக்கி வந்து பல்கி பெருகி இருக்கின்றன இவர்கள் தான் உண்மையில் இந்த விதமான ஒரு அவதூறுகளை பரப்புவதிலும் சரி இந்த மாதிரியான ஏராளமான சிக்கல்களை உருவாக்குவதற்கான ஒரு வீடியோஸை வந்து அவங்க ஸ்டோர் அவங்க தான் மீம்ஸ் கிரியேட் பண்றதுன்னு ஆரம்பிச்சு மிகப்பெரிய அளவில் இந்த தொழிலாகவே இன்னைக்கு மாறிவிட்டது இந்தியாவில் இது ஒரு பெரிய சிக்கல் இப்போ இந்த தொழில்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியுமானால் இன்னைக்கு உண்மையிலேயே சாதாரணப்பட்ட எந்த ஒரு மனிதனும் சாதாரணப்பட்ட எந்த ஒரு ஒரு பிரஜையும் இதை பத்தி விவரங்கள் தெரியாதவன் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு மீம்ஸை கிரியேட் பண்ண மாட்டான் இந்த மாதிரி அவதூறுல கிரியேட் பண்ண மாட்டான் இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்ல ட்ரால்ஸை கிரியேட் பண்ண மாட்டான் அவன் இந்த மாதிரி எந்த பிரச்சனைக்கும் போகவே மாட்டான் ஆனால் இது ஒரு தொழிலாக இந்தியாவில் மாறிவிட்டது உங்களால் இந்திய அரசுனால் இப்பொழுது இப்படிப்பட்ட நிறுவனங்களை டிஜிட்டல் மீடியா ஆர்கனைசேஷன்ஸை உங்களால் கட்டுப்படுத்த முடியுமே ஆனால் பாதிக்கு பாதி பிரச்சனை குறைந்து விடும் ஏனென்றால் அவர்கள் தான் நீங்கள் உடனே இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போட்டீங்கன்னா அதுக்கு உடனே ஒரு பதில் வீடியோ ஒரு ஒரு ட்வீட் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பதில் ட்வீட் அதுக்கு வந்து ஒரு இந்த இந்த ஹோல் ப்ரெஷரை பில்ட் பண்ணது கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஆறு ஆண்டுகளாக நடைபெற்ற மிகப்பெரிய சிக்கல் ஆக்சுவலாக இதற்கு தீர்வு இருக்கிறது அந்த நிறுவனங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்துங்கள் அந்த நிறுவனங்களுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துங்கள் அந்த நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை நீங்கள் வரையறை செய்யுங்கள் அதை இந்த நிறுவனங்களாகத்தான் இந்த டிஜிட்டல் மீடியா ஆர்கனைசேஷன்ஸாக தான் இங்கே செய்து கொண்டு வேலை செய்கின்றன அவர்களை கட்டுப்படுத்தினாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதி பிரச்சனை இங்கே இன்னை தீர்ந்துவிடும் ஆனால் நாம் வந்து அந்த நிறுவனங்களை இங்கே எந்த வகையிலையுமே நம்ம கட்டுப்படுத்துவதில்லை அதுதான் இருக்கக்கூடிய சிக்கல்களில் ஆரம்பம் ஏன்னால் எனக்கு தெரிஞ்சு சாதாரணப்பட்டவர்கள் இந்த விதமான பிரச்சனைகள்னால் பாதிக்கப்படுகிறார்களே தவிர ஆனால் அவர்களை பாதிப்புளை உருவாக்கக்கூடியவர்களாக இல்லை சமூக ஊடகங்கள் என்ன செய்தன என்பதை பற்றி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம் இந்த சமயத்தில் வந்து ஊடகங்கள் மேலேயும் இதே மாதிரியான புகார் வருது ஆட்சி ஊடகங்களும் சரி காட்சி ஊடகங்களும் சரி உறுதி செய்யப்படாத தகவல்களை எல்லாம் இந்த கடந்த நான்கு நாட்களில் பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிற புகார் வருது அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை ஊடகங்களை பொறுத்த மட்டும் இல்லை இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கக்கூட முக்கியமான நெருக்கடி என்ன அப்படின்னா யார் செய்திகளை முதல்ல தர்றதுங்கிறது தான் யார் உண்மையான செய்திகளை தருவது யார் வந்து நேர்மையான செய்திகளை தருவதுங்களை முதல்ல யார் செய்தி தராங்க இன்னொன்று அந்த செய்திகளை பொறுத்த மட்டும் இல்லை அந்த செய்திகளுடைய பரபரப்பை தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு செய்திங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நேர அளவில் தான் அதனுடைய பரபரப்பு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த செய்தியினுடைய பரபரப்பு இயல்பிலே குறைஞ்சிரும் ஆனால் இப்போ வந்து அந்த பரபரப்பை தனியே விடக்கூடாதுன்னு ஊடகங்கள் நினைக்கிறாங்க அச்சு ஊடகங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச பெரிய இந்த நெருக்கடி இல்லை ஏன்னா இது வந்து காட்சி ஊடகங்களுக்கு இருக்கிற அளவுக்கு அச்சு ஊடகங்களுக்கு கொஞ்சம் இல்லை ஏன்னா அது கொஞ்சம் காலம் இருக்குது இன்னும் கூட அவங்க இரவு முழுக்க பார்த்து காலையில் நல்ல இரவில் முடிவு செய்யலாம் இதில் எது சரி எது தவறு அப்படின்னு கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக்கலாம் ஆனால் காட்சி ஊடகங்களுக்கு என்ன நெருக்கடி இருக்குன்னா அவர்கள் வந்து தன்னுடைய அந்த நிறுவனத்தை தன்னுடைய தொலைக்காட்சியை இன்னும் சொல்லப்போனால் பார்வையாளர்களை எங்கேஜ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக செய்திகளை ரொம்ப வேகமாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பல நேரங்களில் அடிப்படை தகவல்கள் கூட தரவுகள் கூட அவங்ககிட்ட இல்லை கூடுதலாக ஒரு தகவலை பரிசீலனை செய்கிறது இல்லை மாறாக அப்படி ஒரு தவறான தகவலை சொன்னதுக்காக ஒரு பெரிய வருத்தமும் கிடையாது அடுத்த நிமிடம் கடந்து போயிடுறாங்க அப்போ எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம அதை பார்க்குறோம் கேட்குறோம் ஆனால் அதை நம்ப முடியுமா நான் நம்ப முடியும்னா நம்ம ஒரு சேர நம்ம கையில் இருக்கக்கூடிய ரிமோட்டை அஞ்சு நிமிடத்துக்கு இருக்க எல்லா சேனல்லையும் மாற்றிட்டே வந்தால் தெரியும் ஒரே விஷயம் வந்து வேறு வேறு விதங்களில் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டே இருக்கக்கூடியது ஒரு விஷயந்தான் ஆனால் அது வந்து ஒரு நூறு விஷயமாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது கூடுதலாக அவங்க எப்படியாவது பார்வையாளர்களை தன்வசப்படுத்துறதுக்காக பல நேரங்களில் நம்ம இல்லை பொதுவாக மற்ற ஊடகங்களில் வேறு எல்லாம் மலினமான முறையில் இறங்கிடுறாங்க வீண் விவாதங்களை உண்டாக்குறாங்க இல்லைன்னு சொன்னால் பரபரப்புக்காக அந்த செய்தியில் இருக்கக்கூடிய பாதியை மறைக்க தொடங்குறாங்க ஒரு வகையில் பார்த்தா இது ஊடகங்களுடைய நம்பகத்தன்மைக்கான ஒரு ஆபத்தாக தான் நான் பார்க்குறேன்

வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஒரு நெறிமுறை என்பது ஒன்று இருக்கிறது ஒரு செய்தி எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்று தொடங்கி ஒவ்வொரு இடத்திலும் வந்து இப்போ பேலன்சஸ் நிறைந்து நான் அனுபவம் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இன்னைக்கு பேப்பர்கள் இருக்கு அல்லது வந்து செக்ஸ் அண்ட் பேலன்ஸுக்கு நடுவில் தான் சோட்ஸ் செட் அப்படின்னு சொல்லி பல கதைகள் வந்து விதைக்கப்படுகின்றன உண்மை அது வந்து நம்பகத்தன்மையை பாதிக்குது இல்ல ஆனா நீங்க ஒரு விஷயத்தை போய் நீங்கள் சோர்சஸ் ஸ்டெட்னு போட்டு போட போடக்கூடிய செய்திகளில் இருக்க படிக்கும் போதே உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை வாசகனுக்கு அந்த தெளிவாக தெரியும் இது வந்து உறுதிப்படாத தகவல் தகவல் அல்லது அன்கன்ஃபார்ம் சோர்சஸ் ஒண்ணு சொல்லுவாங்க இப்ப அந்த கன்ஃபார்ம் சோர்சஸ் உறுதி செய்யப்படாத தகவலை வாசகர்கள்கிட்ட கொடுக்கணும் நேயர்கள்கிட்ட நேயர்கள்ட்ட கொடுக்கணும் அதற்கு நீங்க சொன்ன அந்த ஃபார்மல் எடிட்டோரியல் சிஸ்டம் அல்லது பப்ளிஷிங் சிஸ்டம் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி வரும் ஒரு நிச்சயமா சார் ஆனா அதே சமயத்துல நான் என்ன சொல்றேன் அந்த சிஸ்டம் தான் அதை காப்பாத்துது அதுல நம்பகத்தன்மை நீங்க அச்சு ஊடகத்தையோ இல்ல நீங்க இந்த ஊடகங்கள் பார்க்கும்போது ஏன் நம்புறோம் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை வந்து அதனுடைய ஃபார்மல் எடிட்டோரியல் சிஸ்டம் ஒன்று இருக்கு அதுல செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கு இருக்கிறது நாளை தவறாகிவிட்டால் நீங்க நாளை கோர்ட்ல போனீங்கன்னா நீங்க வந்து அதுக்கான நிரூபணங்கள் அங்க நீங்க வச்சு ஆகணும் நீங்க வந்து மன்னிப்பு கேட்டாகணும் அல்லது நீங்க வந்து அதுக்கு ஒரு மறுப்பு வெளியிட்டாகணும் எல்லாமே அங்க இருக்கு ஆனா சமூக ஊடகங்களை நீங்க ஏதாவது ஒண்ணு தவறா போயிட்டீங்கன்னா அதுக்காக யார்ட்டையும் போய் நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்கும் நீங்க போய் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்கும் போய் எந்த கோர்ட்லையும் போய் நிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு அப்போ இந்த ஃபார்மல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல அம்சங்களை நாம சோஷியல் மீடியாக்குள்ள கொண்டு வரவே இல்லை இங்க என்ன ஆயிடுச்சு இண்டிவிஜுவல்ஸை பப்ளிஷர் ஆக்கிட்டோம் இண்டிவிஜுவல்ஸை ரைட்டர்ஸ் ஆக்கிட்டோம் இண்டிவிஜுவல்ஸை வந்து பதிப்பாளர்கள்

கிடையாது ஃபார்மல் மீடியாவில் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஒரு பொருத்தப்பட்டிருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஒரு எடிட்டர் என்பவர் நாளைக்கு கோர்ட்டில் போய் நின்று பதில் சொல்ல வேண்டியவர் இங்கே வந்து யார் போய் பதில் சொல்லுவா யாரும் பதில் சொல்ல மாட்டா அப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்கள் வந்து இந்த ஃபார்மலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும் இப்போ நீங்கள் எழுதினவிகள் என்றால் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு நீங்கள் வந்து உடனடியாக நான் வந்து அதை இன்னொரு ஒரு கெட்ட இருக்குது எழுதி தப்பாகிடுச்சுன்னா உடனே டப்பக்குன்னு அதை வந்து எடுத்துடுறது இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க உண்மையாகவே நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் இல்லாமல் நீங்கள் வந்து செயல்படக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது அப்போது உங்களுக்கு எழுத்துருக்கான ஒரு அடிப்படையான நம்ம எப்படி நீங்க வந்து ஒரு எழுத்தாளரை நம்ம எதிர்பார்க்கிறோமோ எப்படி ஒரு பதிப்பாளரை எதிர்பார்க்கிறோமோ அது மாதிரியான ஒரு போர்டு இங்க இருக்கக்கூடிய ஆன்லைன்ல எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இந்த மாதிரியான சமூக ஊழல் வலைத்தளங்களில் எழுதக்கூடிய எழுத்தாளர்களும் மாற வேண்டும் அது வந்து பெரிய ப்ராசஸ் அவ்வளவு சீக்கிரத்தில் அது வரப்போறது கிடையாது ஒரு இரண்டு இரண்டு நாட்களுக்கு முன்னால அந்த எல்லை தாண்டி விமானங்கள் இங்கிருந்து அங்கவும் அங்கிருந்து இங்கேயும் வந்ததாக செய்திகள் வந்து ஒரு பதற்றமான சூழல் இருக்கிறதாக இருந்த போது ஒரு ஆங்கில தொலைக்காட்சியினுடைய ஆங்கர் அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அதை படிச்சு படிக்க நேர்ந்தது செய்து இந்திய தொலைக்காட்சிகளை பார்க்காதீர்கள் அவங்க இந்திய தொலைக்காட்சியில் பணிபுரிகிறாங்க தயவு செய்து இந்திய தொலைக்காட்சிகளை பார்க்காதீர்கள் இந்திய அரசு சார்பாக வரக்கூடிய ட்விட்டரையும் பாகிஸ்தான் அரசு சார்பாக வரக்கூடிய ட்விட்டரையும் மட்டும் பார்த்து உண்மை என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது அது வந்து அவ் அவங்கிட்டேந்தே வந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அப்போ அது அந்த நம்பகத்தன்மைங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளே ஆயிடுது அப்படி நீங்க சொன்ன இல்லை அதே நேரத்தில் நமக்கு ஒன்று இருக்குது அரசு தரக்கூடிய தகவல்கள் மட்டுமே வந்து நம்ப தகுந்ததாக என்ன அரசு வந்து இப்போ ஒரு விஷயத்தை தெரிவிக்குது தெரிவிக்கிற ஒரு நேரத்தில் கடைசி பட்சம் வரைக்கும் அது வந்து ஒரு முழுமையான தகவலை முழுமையான உண்மைகளை வெளிப்படுத்துறது பல காரணங்கள் இருக்கலாம் அல்லது ஏதாவது சில விஷயங்களுக்காக தடைக்க கூட கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த தகவல்கள் முழுமையாக நம்ப தகுந்ததான் தெரியல இப்போ ஒரு வெங்கடேஷ் சொன்னதான் என்ன அப்படின்னா பொதுவாக அச்சு ஊடகங்களினுடைய சாதகம் எதுவோ அதுதான் அதனுடைய பாதகம் ஏன்னா அங்கே ஒரு செய்தியை வெளியிட வைக்கவே முடியாது ஏன்னால் அந்த செய்தி எவ்வளோ முக்கியத்துவம் இருந்தாலும் அந்த செய்தி அந்த ஆசிரியர் விரும்பாவிட்டால் அதில் வெளியாகவே முடியாது இந்த சமூக ஊடகங்கள் பெரியதுக்கு முக்கியமான காரணம் தனிநபர்கள் பதிப்பாளர்களானது எழுத்தாளருக்கு முக்கியமான காரணம் அவர்களுக்கு தொடர்ந்து இடம் மறுக்கப்பட்டது தான் கூடுதலாக அவர்களுக்கு ஒரு குரல் இருக்குது அவர்களுக்கு ஒரு உரிமை இருக்குது இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களில் மாற்று அபிப்பிராயங்கள் இருக்குங்கிறத நாம் ஒருபோதும் அங்கீகரிக்கவே மாட்டோம் அதிகபட்சம் ஒரு அச்சு ஊடகம் என்ன செய்யும் அப்படின்னா வாசகர் வந்து ஒரு கடிதம் எழுதலாம் அதுவே கூட ஒரு பத்திரிகையில் நான்கு பேருக்கு தான் இடம் உண்டு ஐந்து பேருக்கு தான் இடம் உண்டு ஒரு இரண்டு லட்சம் பேர் படிக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கையில் அதுக்கு எதிர்வினையும் நான்கு பேருக்கு தான் அனுமதிக்கப்படுதுன்னா ஜனநாயகமே இல்லையே அப்போ அவன் என்ன பண்ணுவானா தன்னோட அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துறதுக்கு மறைக்கப்பட்ட செய்திகளை சொல்கிறதுக்கு இன்னும் சொல்லப்போனால் சில செய்திகள் எதுவுமே பொதுவெளிக்கு வர்றதே இல்லை நகரம் சார்ந்த செய்திகளுக்கு மட்டும்தான் பத்திரிகைகளில் இடம் இருக்குது நகரம் சாராத செய்திகளுக்கு சிறு கிராமங்களில் இன்னும் சொல்லப்போனால் அறியப்படாத விஷயங்களுக்கு இடமே இல்லைன்னு நினச்சான்னா அவன் அதை வெளிப்படுத்துவான் சமூக ஊடகங்கள் பெருகும்போது அதுக்கு ஆதரவு நாம தான் கொடுத்தோம் ஏன் அப்படின்னா அது முதன்முறையாக நிறைய விஷயங்களை கவனப்படுத்த தொடங்கியது முதன்முறையாக நிறைய பேரை எழுத வச்சது முதன்முறையாக நிறைய பேரை மாற்று அபிப்பிராயங்களே வலிமையாக சொல்ல வைத்தது என்னென்னா இன்றைக்கும் அது அப்படி தான் இருக்குது ஆனால் அதற்கு சுற்றி தேவையற்ற இன்னும் சொல்லப்போனால் குப்பைகள் வந்து அது மேலே கொட்டத் தொடங்கிய உடனே அதில் நியாயமாக சொல்லக்கூடிய நேர்மையாக கருத்து தெரிவிக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த நினைப்பவர்களுடைய இடம் மெல்ல மறைஞ்சிக்கிட்டே போகுது இது வந்து இந்த சமூக ஊடத்திற்கான பிரச்சனைன்னு மட்டும் பார்க்க மாட்டேன் பொதுவெளியை கையாளுவது எப்படி அப்படிங்கக்கூடியதில் நமக்கு எப்போதுமே இப்படியான அனுபவங்கள் தான் எல்லா பொது வழியிலையும் இருக்கு எந்த பொதுவழியை நாம் அனுமதித்தாலும் குறிப்பிட்ட வரம்புக்கு மேல் அந்த பொதுவழியை நாசப்படுத்தவும் அந்த பொது வழியை தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தவும் தான் தொடங்குகிறோம் இப்போ அடிப்படையிலேயே நமக்கு அந்த பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா நாம் இதையே நம்மளோட சொந்த எல்லைகளுக்குள்ளே செய்கிறதே இல்லை காரணம் என்னன்னா நம்ம சொந்த எல்லைகள் பாதுகாக்கப்படணும் சொந்த குடும்பம் பாதுகாக்கப்படணும் என் மனைவி பிள்ளைங்களுடைய எந்த புகைப்படமும் எதுலேயும் வெளியே ஆனால் நான் யாருடைய புகைப்படத்தையும் எந்த விதத்திலையும் வெளியிட்டு அவர்களை அவமானப்படுத்துவேங்கிற ஒரு எண்ணம் எப்படி வருது அப்போ அடிப்படையிலேயே இங்கே ஒரு தவறு இருக்குது என்னென்னா ஒருவன் சமூகம் சார்ந்த விஷயங்களில் அதுலேயும் பொது வெளியை சார்ந்த விஷயங்களில் தன்னை வேறு ஒரு மனிதனாக வேறு ஒரு அடையாளமிக்கவனாக இன்னும் சொல்லப்போனால் நாம் ஒருபோதும் அப்படி ஒரு மனிதன் இருப்பான்னு நம்ப முடியாதவனாக தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறான் பல நேரங்களில் பொது வழியில் நடக்கக்கூடியதிலிருந்து உருவான குற்றங்கள் பார்த்திங்கன்னா அந்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் எல்லோரும் பொது வாழ்க்கையில் அவ்வளவு எளிமையை சாதாரண மனிதர்கள் ஆனால் இந்த ஊடகங்கள் வழியாக அவங்க அவ்வளவு குற்றங்களுக்குள்ளேயும் போயிருக்கிறாங்க தன்னை ஈடுபடுத்தியிருக்காங்க ஒரு பண்பாட்டு வழி அதிலும் மாற்று பண்பாட்டு வழிங்கிறது நம்மகிட்ட இல்லை நான் அதை தான் முதன்மையாக நினைக்கிறேன் மாற்று பண்பாட்டு வழிங்கிறது சமூக ஊடகங்கள் மட்டுமே இல்லை ஒரு இருபது பேர் முப்பது பேர் ஒரு இடத்துல கூடி பேசுவதற்கு இடமே கிடையாது ஒரு பத்து எழுத்தாளர்கள் ஒரு இடத்துல சந்தித்து பேசுவதற்கு வழியே கிடையாது ஒரு நூறு பேர் சேர்ந்து ஒரு மாற்று கருத்தை ஒரு மேடையில் சொல்கிறதுக்கு வழியே இல்லை இன்னும் சொல்ல போனால் எங்கேயாவது ஒரு விஷயத்தை பற்றி நாம் ஒரு அரங்க கூட்டம் நடத்தினால் கூட அது தடப்படுத்தப்படுது நாம் தொடர்ந்து பண்பாட்டு வழிகளை ஒடுக்கிக்கிட்டே வரோம் மறைச்சிக்கிட்டே வரோம் இன்னொரு பக்கம் மோசமான விளைவுகளுக்கு உள்ளாயிட்டே இருக்கும் இதை சமப்படுத்துங்கிறேன் பண்பாட்டு வழியை நீங்கள் சீராக்குவதன் வழியாக தானே ஒரு நல்ல உரையாடலை தானே ஒரு நியாயமானதை செய்ய முடியும் ஒருவேளை அந்த உரையாடல்கள் இந்த வடிவத்துக்குள்ள ஒரு நேரலையின் வழியாகவோ மாற்று அபிப்பிராயங்களின் வழியாகவோ உருவானா நிச்சயம் எனக்கு தெரிஞ்சு இதிலும் கூட ஒரு சராசரியான அளவுக்கு மாற்றம் வரும்னு தான் நினைக்கிறேன் நிகழ்ச்சி நிறைவு செய்யணும் ஊடகங்களுடைய செயல்பாட்டில் அரசினுடைய குறுக்கீடும் ஆபத்தானது சுய கட்டுப்பாடு இல்லாமல் தன்னிச்சையாக எல்லா விஷயங்களையும் சொல்கிறதும் மோசமான விளைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்தும் அதனால் சுய கட்டுப்பாடு அவசியம் அப்படிங்கிறது வந்து தி கோட்பாட்டளவில் எல்லாருக்கும் ஏற்புடையது தான் ஆனால் அதை மீறி நடக்கும்போது வேறு என்ன தீர்வு இருக்குது அதை சரி சட்டரீதியான தீர்வுகள் தான் எல்லாத்துக்குமே எப்படியும் சட்டரீதியான சில தீர்வுகள் தேவைதான் தான் நான் அதை மறுக்க மாட்டேன் ஆனால் அந்த அந்த தீர்வுகள் நடைமுறைப்படுத்தப்படுதா நேர்மையாக நடைமுறைப்படுத்தப்படுதா இன்னும் சொல்லப்போனால் இதற்காக நீதிமன்றம் ஒரு தனிப்பிரிவை உருவாக்கலாம் அந்த தனி பிரிவின் கீழாக நீ நிஜமாகவே சில தவறான முன்னுதாரணங்கள் கலைந்து எடுக்கப்படலாம் அப்போ என்னாகும் அப்படின்னா ஒரு நம்பிக்கை உருவாகும் யாரோ ஒருவருக்கு அல்லது ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்கு ஒரு சின்ன அளவுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு உருவாகும் என்னென்னா நான் ஒன்றை செய்தால் அதுக்கு நான் தான் பொறுப்பு நிச்சயம் அது எனக்கு எதிர்வினை தரும்னு அவங்க நம்புவாங்கன்னு நினைக்கிறேன் இதே சமூக வழிகளிலேருந்து இப்போ சார் சொல்றதோடு சேர்ந்து நான் தேர்ந்து சொல்கிறேன் இதே சமூக வழிகளுக்குள்ள இதே சமூக ஊடங்களுக்குள்ள நேம் அண்ட் ஷேம் பண்ணணும் இப்போ ஒருத்தர் சரியாக எழுதவில்லை அவர் தவறாக எழுதி கொண்டே இருக்கிறார் அவர் அவதூறு பரப்பிக் கொண்டே இருக்கிறார் அவருடைய செயல்பாடு அவருடைய எழுத்துகள் அத்தனையும் மீண்டும் 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 வந்து தவறாகவே இருக்கிற சித்தரிக்கப்படுகிறது என்றால் அவரை அண்ட் ஷேம் பண்ணுறது ஒன்று அவரை புறக்கணிப்பதற்கான ஒரே வழி இப்படிப்பட்ட ஒரு நேம் அண்ட் ஷேமிங் மட்டும்தான் இன்றைக்கி சமூக ஊடகங்களுக்குள்ள அவரை இனங்கணுவ இனங்காணுவதற்கும் புறமுதுக்கி வைப்பதற்கும் அந்த ட்விட்டர் ஹேண்டலையோ அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அடையாளத்தையோ நாம் வந்து ஒதுக்கி வைப்பது ஒன்று தான் இதே சமூகம் தான் அதையும் செய்யணும் அதில் இருக்கக்கூடிய நல்லதை எப்படி எடுத்துக்கொள்கிறோ அதே சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய கெட்டதையும் இடம் கண்டு ஒதுக்கி வைப்பதற்கான முயற்சியும் இதே சமூகத்துக்குள்ளே இதே சமூக ஊடகங்களுக்குள்ளே தான் வரணும் அது வரும்போது நிச்சயமாக இருக்கக்கூடிய தவறுகள் குறையும் அதை நேம் அண்ட் ஷேமிங் வந்து பண்ணணும்னு சொல்லி ஆரம்பித்த சில மூமெண்ட் வந்து என்ன விளைவுகளுக்கு உள்ளாகுதுன்னு பார்த்தோம் அங்கேயும் வந்து வேறு விதமான அரசியல் உள்ள வருது நோக்கம் வந்து நிறைவேற்ற முடியாமல் போகுது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்குறோம் இந்த அமர்வில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கேன் எங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்